மும்பை தீவிரவாத தாக்குதல் சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்ட பாகிஸ்தானைச் சேர்ந்த பயங்கரவாதி ஹபீஸ் சயீதுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. லாகூரில் உள்ள தீவிரவாத தடுப்பு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. தீவிரவாத செயல்களுக்கு சட்டவிரோதமாக நிதி திரட்டியதாக தொடரப்பட்ட வழக்கில் இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஹபீஸ் சயீதின் சொத்துக்களை முடக்கவும் அவருக்கு நெருக்கமான ஜமாத் உத்தவா அமைப்பின் தலைவர்கள் 3 பேருக்கும் 10 ஆண்டு சிறை தண்டனையும் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஹபீஸ் சயீதை கைது செய்து ஒப்படைக்க வேண்டும் என்று இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. ஜமாத் உத் அவா ஒரு தீவிரவாத அமைப்பு என்று ஐக்கிய நாடுகள் சபையும் அமெரிக்காவும் ஏற்கனவே பிரகடனம் செய்துள்ளன.